அழைக்கிறான் மாதவன். ஹலோ, திரு மரணண்ணா, குருமேஸ்வரனம் திருப்பூர்லேருந்து கீர்த்தனா பேசுகிறேன். செகண்ட் பேட்ச் இப்போது பிரம்ம முகூர்த்த கிளாஸ் நான் அதை அட்டன் பண்ணியிருக்கேன். நான் எப்படி இந்த கிளாஸ் வந்தேன்னு சொல்லணும்னா, ரொம்ப டிப்ரெஸ்டான ஸ்டேட் என்னடா வாழ்க்கைது அப்படின்னு சொல்லி வெறுத்து போன ஒரு ஸ்டேட்டில் இருந்த டைம். இது வரைக்கும் நான் அவங்க வீடியோஸ் எதுவுமே பார்த்ததே கிடையாது. திடீர்னு சடனாக அவங்க வீடியோஸ் இன்ஸ்டாவில் ஏதோ நான் பார்த்து, சரி ஓகே இதை நம்ம போனோம் அப்படின்னா ஏதோ ஒரு சேஞ்சஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஜூலை 10th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 9th நான் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு என்னன்னு தெரியல, நான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னு டிசைட் பண்ண ஒரு டைமே வந்து எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் நடக்கிறது எனக்கே தெரிஞ்சுது. ஏன்னா எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, என்னென்ன ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டெய்லி பார்க்கறதே வந்து பெரிய பிளெஸிங்ஸாக நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் குருமேஸ்வரன். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பேட்ச் 2 பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் கம்ப்ளீட் ஆன நிலையில் பேட்ச் 3 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 4 to செப்டம்பர் 24 வரைக்கும் இந்த 21 நடக்கிறது. எந்தெந்த தினத்தில் எந்தெந்த விஷயம் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத www.amsouls.com அப்படின்னக்கூடிய வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எந்தெந்த நாளில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம், அதே மாதிரி ஆடியோ ஃபீட்பேக்கு அண்ட் வந்து மற்றவங்க கொடுத்த ஃபீட்பேக்கோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ப்ரௌசராகவும் இருந்து டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மற்றவர்களோட குறைகளை பற்றியவே நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நம்மளோட குறையை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு விஷயம் அடுத்த நிலைக்கு போகணும், அடுத்த மேல்நிலைக்கு போகணும் அப்படின்னா அவசியமாக எது இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன குற்றம் இருக்குது அப்படின்றத பார்க்கறது தான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், மற்றவங்க செய்த குற்றத்தையே வந்து நம்ம பெருசாக பேசிகிட்டு இருப்போம். மற்றவங்கிட்ட போயிட்டு இவன் அதை செஞ்சான், இவன் இதை செஞ்சான், இவன் என்னென்ன மாதிரிலாம் செஞ்சான் தெரியுமா அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட குற்றத்தையே வந்து பெரிதாக நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம குற்றத்தை நம்ம பார்த்தோமா அப்படின்னா கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இவங்க வந்து இப்படித்தான் நம்மளோட கற்பனையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க இதுக்காகத்தான் இதை பண்ணாங்க, இல்லை இவங்க இதுக்காகத்தான் இதை பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க பண்ண ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு 1000 விஷயத்த வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம். இது இதனால தான் இப்படி பண்ணாங்க, இவங்க இதனால தான் இப்படி பண்ணாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் அதை கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கவே இருந்திருக்காது. அப்படி நம்மளோட கற்பனைக்கு தான் நம்ம அவங்கள அப்படி பார்க்குறோமே தவிர, அவங்க உண்மையாகவே அப்படி இருந்தாங்களா அப்படின்னா அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. எல்லா இடங்கள்லையும் நான் சொல்லலை, பல இடங்கள்ல நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் என்னென்னா, இவங்க இதனால தான் இப்படி பண்ணுறாங்க, இவங்க இதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரையும் நீங்களே ஒரு கற்பனைக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுறீங்க. இப்போது ஃபேமிலி ரீதியாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் ரீதியாக இருந்தாலும் சரி, உங்களோட நட்பு வட்டத்தின் ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் நம்ம எதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கற்பனைக்கு தகுந்தாற் போல் அப்ளை பண்ணுறோம். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, இதனால தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க, இதனால தான் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நம்மளே போய் அப்ளை பண்ணுறோம். இதுவே வந்து உங்களோட குறைகளை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் அப்படின்னா, நான் எந்த குறையுமே நான் பண்ணலையே, நான் எந்த ஒரு குறையுமே என்கிட்ட இல்லையே அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவோம். உங்களோட குறைகள் மற்றவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் எப்படி கற்பனை பண்ணுறீங்களோ உங்களையும் அப்படி தான் அவங்க கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நம்மளோட குறைகளை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட நம்ம எடுக்கிறது கிடையாது. மற்றவங்களோட குறைகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு 100 பாயிண்ட் வைக்கிறீங்க, 1000 பாயிண்ட் முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க. பட் நம்மளோட குறைகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு 1 பாயிண்ட் கூட நீங்கள் முன்னாடி சொல்கிறது கிடையாது. இல்லையே நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறீங்க. எப்போ ஒரு மனிதன் உங்களோட குறைகளை, ஆமாம் இந்த குறை என்கிட்ட இருக்குது, இதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களோ அப்போ தான் அந்த குறையே நீங்கள் மாற்றிக்க முடியும். ஏன்னா குறைகளை மாற்றிக்காமல் நீங்கள் இருக்கும்போது வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அந்த குறைகளை வந்து மற்றவங்க சொல்லும்போது அது எடுத்துக்காமல் இருந்தீங்கனாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இருக்கிறதுலே பெரிய ஒரு உச்சகட்டமான நாம் நம்மளே அழிச்சிக்கிறதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட குறைகளை மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது காது கொடுத்து கேட்கணும், அந்த குறைகளை மாற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். எதுவுமே இல்லை, இல்லை நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்துட்டு போங்க உங்களோட வாழ்க்கையின் ரீதியாக. அது பர்ஃபெக்ஷன் கிடையாது. இல்லை இப்போ ஒருத்தர் வந்து ஒரு குறை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ 100 பேருமே ஒரு குறையை உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்போ ஏதோ சமூகத்தின் ரீதியாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஆப்போசிட்டாக செய்கிறீங்க, எல்லாருக்கும் ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்தை செய்கிறீங்க. அப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அவங்க மாற்றிக்கணும். 100 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா யார் மாற்றிக்கணும், நம்ம தான் மாற்றிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு
ஸ்கூலில் வந்து ஒரு பசங்க ஒரு 50 பேர் கொண்ட ஒரு பசங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. மேம் வந்து பாடம் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபீட்பேக் பேப்பர் கொடுக்குறாங்க, நான் எப்படி பாடம் எடுத்தேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஒரு 50 பசங்க வந்து மேம் இதை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே பாயிண்ட் எழுதுறாங்க அப்படின்னா, மாற்றிக்க வேண்டியது யார் அப்படின்னா மேம் தான். இப்போ இதுவே ஒரு ஸ்டூடெண்ட் மேம் இந்த இடத்துல நீங்கள் இதை மாற்றிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஃபீட்பேக் எழுதுறான் அப்படின்னா, மேபி அது அவனுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கலாம், மற்றவங்களுக்கு அது தப்பாக தெரியணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா. அப்போது பையன் தான் வந்து அந்த இடத்துல மாற்றிக்கணும், உண்மையாக கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மேம் மாற்றிக்கலாம். இல்லை எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மேம் தான் மாற்றிக்கணும். அப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குற்றம் அப்படின்னக்கூடிய விஷயத்தை நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளே ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. மற்றவங்களை பார்க்குறோம், மற்றவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம், மற்றவங்க செய்யக்கூடிய விஷயத்தை வந்து பல காரணங்கள் நம்ம கொடுக்குறோம், ஆனால் நம்மளோட விஷயங்களை ஆராய்ச்சி செய்கிறோமா அப்படின்னா கிடையாது. எதுக்கு இதை நான் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் வாழ்ந்து வந்த விஷயத்தை எடுத்து பாருங்கள். எல்லா இடத்துலையும் குறைகள் பேசியிருப்போம், மற்றவங்கள பற்றி ஏதாவது ஒரு இழிவாக பேசியிருப்போம், ஏதாவது ஒரு விஷயம் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எதுக்காக அப்படி பண்ணாங்க தெரியுமா, இப்படிலாம் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக கேலி பேசி சிரிச்சிருப்போம். ஆனால் அதே விஷயத்தை நீங்களும் பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல, ஆனால் அது உங்களுக்கு அசிங்கமாக தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா, நீங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்ன, நம்மளுக்குள்ளே நடக்கக்கூடிய தவறுகள் என்னன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. அப்போது ஃபஸ்ட்டு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது தான் ஃபஸ்ட்டு மெயினான விஷயம். அதை மாற்றிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் முற்படணும், மாற்றிக்கணும், நம்மளோட லைஃபை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் முற்படணும். இதை தான் வந்து நம்ம கிளாஸில் 21 கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில டாஸ்க் மாதிரி கொடுத்து அவங்கள வந்து ஒரு புதுசாக ரெடி பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி பழைய கழிவுகள் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிறதுனால அவங்க ஒரு புதிய மனிதராக மாறுறாங்க. ஏன் வந்து இந்த 21 கிளாஸ்க்கு அப்புறம் எனக்கு சூப்பராக மாறிடுச்சு என் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினான ஒரு விஷயம், தேவையில்லாத கழிவுகள்லாம் நம்ம எடுத்து விட்ருவோம். கோவப்படுறதா இருக்கட்டும், தேவையில்லாமல் கோவப்படுறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து மற்றவங்கள புறம் பேசுகிறதா இருக்கட்டும், குறை பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்குள்ளேருந்து போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ மேலே ஒரு தங்கம் மேலே வந்து மாசுபடுதோ, இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆபரணங்கள் மேலே மாசுபடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி காட்டும். ஆனால் உள்ளே அதோட தன்மை இருக்க தான் செய்யுது. அப்போ என்னன்னா, அது மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை நீக்கிட்டோம் அப்படின்னா அது மின்ன ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். அப்போ மற்றவங்களோட குறைகளுக்கு நீங்கள் 1000 காரணங்கள் காட்டுறீங்க, ஆனால் உங்களோட குறைகளை நீங்களே கண்டுபிடிக்கிறது ஒரு காரணம் கூட உங்ககிட்ட நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களோட குறைகளை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் மற்றவங்களோட குறைகளை பற்றி பேசுங்கள். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.